ஆண்டவருங்களோடு இருப்பாராக. துயலுக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது, அவருடைய ஆடையும் வெண்மையாய் மென்னியது. மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசி கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேறவிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாயிருந்தார்கள். அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு விளங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்ற போது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது என்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தை நின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய உருமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். த ஃபீஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன் இங்கிலீஷில் நம்ம சொல்கிறோம். ஒழுங்காக ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டால் நமக்கு நிச்சயமாக தெரியும். இந்த பகுதி ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்தில் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வாசிக்கப்படுகிறது. அதை பற்றி சொல்லுவார்கள், ஈஸ்டர் வித்தின் த லெண்டன் சீசன், தவ காலத்தின் நடுவில் ஒரு ஈஸ்டர் பெருவிழா மாதிரி. ஏன்னா ரெண்டாவது வாரமே ஆண்டவருடைய மாட்சி தாபோர் மலையில் தந்தையாகிய கடவுள் அவரை மின்னி தொலங்க செய்வதை நாம் பார்க்கிறோம் என்று ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய ஈஸ்டருக்கு 36 நாளுக்கு முன்னாடி அந்த பகுதி நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 6 தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால இந்த விழா மீண்டும் ஒரு முறையாக கொண்டாடப்படுகிறது. சில வருஷத்தில் வார நாட்களில் வரலாம், ஆனால் இந்த வருஷம் ஆண்டவரின் விழா என்பதற்காக ஞாயிற்றுக்கிழமையை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த விழா கொண்டாடப்பட வேண்டும் என்று திருச்சபை கொண்டாடுகிறது. கீழே திருச்சபையில் ஏன் 4 நூற்றாண்டிலேயே இந்த விழா இந்த துறவிகளால் கொண்டாடப்பட்டதான். ஈஸ்டருக்கு 36 நாளுக்கு முன்னாடி இப்போ செப்டம்பர் மாதம் 14 தேதி திருச்சிலுவை விழா, அதுக்கு ஒரு 40 நாளுக்கு முன்னாடி இப்போ மீண்டும் இந்த விழாவை நாம் வந்து கொண்டாடுகிறோம். இந்த விழா உண்மையாகவே ஒரு அர்த்தமுள்ள விழா. முதல் 3 நற்செய்தி இருக்குது இல்லையா, மத்தேயு நற்செய்தி, மார்க் நற்செய்தி, லூகா நற்செய்தி, மூன்றிலுமே இந்த பகுதி சித்தரிக்கப்படுகிறது. அதுவும் ஒரே வரிசை பாருங்க. உங்களுக்கு தெரியும், செசாரியா பிலிப்பில் ஆண்டவர் வந்து சீடர்களை பார்த்து கேட்டார், அந்த பகுதி ஞாபகம் இருந்தால் மக்கள் என்ன யாருன்னு சொல்கிறாங்க, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு, இருக்குது தானே கேட்டார். அவங்களாம் சொன்னாங்க, இறைவாக்குனர் சொல்கிறாங்க, எரேமியான்றாங்க, இப்படியெல்லாம் உங்களை பற்றியெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு. உடனே ஆண்டவர் கேட்டார், நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே தான் பேதுரு தன்னுடைய விசுவாச அறிக்கையை சொன்னார், நீர் மெசியா, உயிருள்ள கடவுளின் மகன். உடனே ஆண்டவர் வந்து அவரை போற்றினார். இது வந்து மனித வல்லமையினால் நீ செய்யலை, கடவுளுடைய வல்லமையால் தான் இது வெளிப்படுத்த முடிஞ்சுது. உடனே ஆண்டவர் என்ன பண்ணார், ஆமாம் நான் மெசியா தான், எப்படிப்பட்ட மெசியா தெரியுமா, அவமானப்படுத்தப்படணும், துன்பப்படணும், சிலுவை சாவை ஏற்கணும் அப்படின்ன உடனே
தாயப்பர் வந்து அவர்கிட்ட போய் இது உனக்கு நேரக்கூடாதுன்னு அட்வைஸ் சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை அவர் கேட்காமல் இவர் வார்த்தையை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று ராயப்பர் சொல்கிறார். பாருங்க, உடனே தான் ஆண்டவர் போர் பின்னாலே சாத்தானின் திட்டி விட்டார். ஆண்டவர் தொடர்ந்து சொன்னார், என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் தொடரட்டும். சொகுசா நீ வாழணும்னு பார்க்குறியா, நீ என்னை பின்பற முடியாது. அதுவும் எது பெரிய சிலுவை தெரியுமா, நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நமக்கு வர வியாதி அதெல்லாம் பெரிய சிலுவை இல்லை. ஆண்டவருக்காக நீ வாழும் போது மற்றவர்கள் உன்னை வெறுக்கிறார்களே, யூ ஆர் ஹேட்டட் பிகாஸ் யூ ஆர் ட்ரூ டு த காஸ்பல், அதுதான் வந்து பெரிய சிலுவை. உன்னுடைய சிலுவை நீ ஏற்றுக்கொண்டா தான் எனக்கு பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொன்னார். இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகுதான் இந்த தாபோர் மலை நிகழ்ச்சி. இதே வரிசை தான், மத்தேயு நற்செய்தியிலும் இதே வரிசை, மார்க்கு நற்செய்தியிலும் இதே வரிசை. ஆண்டவரை மெஸ்ஸியா என்று ராயப்பர் அறிக்கையிடுவது, ஆண்டவர் தன்னுடைய பாடுகளை முன்னறிவிப்பது, ஆண்டவர் என்னை பின் செல்ல விரும்புகிறவர் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டுதான் என்னை பின்தொடர வேண்டும் என்று சொன்னது, இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் இந்த நிகழ்ச்சி. இது எதுக்காகன்னா, பல முதுபெரும் திருச்சபை தந்தையர்கள் தான் சொல்றாங்க, சிலுவையினுடைய அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள சக்தி கொடுக்கின்ற ஒரு அனுபவமாக இந்த தாபோர் மலை அனுபவம் இருக்குதான் பாரு. இந்த தாபோர் மலை அனுபவம் ஒரு விதத்துல நம் ஆண்டவர் இயேசுக்கே தேவைப்பட்டதான். நான் போகின்ற பாதை சரியானது தானா என்பதை தந்தையாகிய கடவுள் அவருக்கு உணர்த்துகிறார். ஆமா, நீ என்னுடைய மகன்தான், சிலுவை வழிதான் மக்களுக்கு மீட்பு கொணர வேண்டும், உன்னை மாட்சிமைப்படுத்துகிறேன் பா என்ற ஆண்டவர் அப்போதே மாட்சிமைப்படுத்தப்படுகிறார். தந்தையாகிய கடவுள் மாட்சிமைப்படுத்தி காட்டுகிறார் அப்பார். அதில் முதல்ல சொல்லியிருக்கு லூகா நற்செய்தியில், முக்கியமாக இந்த தாபோர் மலையின் அனுபவம் வந்து எப்படின்னா, ஜெபிக்கும்போது முதல் செய்தி நமக்கு இன்னைக்கு, ஜெபிக்கிறீங்களா, ஆண்டவுடைய விருப்பத்தை தேடுகிறீர்களா. ஜெபிக்கும் போது சக்தி கிடைக்கும், துன்பத்தை தாங்கிக் கொள்ள சக்தி கிடைக்கும், ஆண்டவர் உங்களை மாட்சிப்படுத்துவார். ஜெபிக்கும் போது பாருங்க, அவருடைய முகம் சூரியனை போல இருந்துதான் பாருங்க, அவருடைய ஆடை ஒரே ஒளியாக இருந்துதான், வெளிச்சமாக இருந்துதான். மார்க்கு நற்செய்தி பிரகாரம் இந்த உலகத்துல எந்த செலவுக்காரனும் அப்படி வெளுக்க முடியாது அப்படின்னு சொல்ற அந்த அளவுக்கு மாட்சிமை. துன்பத்தை ஏற்றுக்கொண்டால் இந்த அளவுக்கு மாட்சிமை. என்னுடைய பாதையிலே நடந்தால், நியாயமாக இருந்தால், நேர்மையாக இருந்தால் இந்த அளவுக்கு வெற்றி, மாட்சிமை என்று தந்தை காட்டுகிறாரே பாருங்க. சீடர்களுக்கு பாருங்கள், ஐயோ இந்த ஆள் நம்பி வந்தோம், இவர் என்னன்னா சிலுவன்றாரு, துன்பத்தை ஏற்கனவுன்றாரு, ஓடி போயிடலாம் நினைக்கிறார். சீடர்களுக்கு உறுதிப்படுத்துகின்ற விதத்தில், நீங்கள் ஏமாந்து போக மாட்டீர்கள், ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் இருந்தால், விசுவாசமா இருந்தா நீங்க ஏமாந்து போக மாட்டீங்க. பார்ப்பா, இப்படித்தான் இந்த மாட்சிமை தான் உங்களுக்கும். அதுவும் பழைய ஏற்பாடே அங்கே வந்திருக்கிறது, சட்டத்தை கொடுத்தவரான மோசே இருக்கிறார். அதே போல இறைவாக்குனர் எல்லாம் முக்கியமான எலியாசு இறைவாக்குனர் அங்கே இருக்கிறார். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களாம். லூக்கா எழுதுறாரு, அவருடைய கடைசி யாத்திரையை பற்றி, பயணத்தை பற்றி தான் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். பாருங்கள், ஆண்டவர் இயேசு, அவரை சுற்றி மிகச்சிறந்த மனிதர்கள் மோசேயும் எலியாசும் அவர்கள் அங்கே இருக்கிறார். உடனே தான் ராயப்பர் வந்து, ஐயோ பரவசத்தில் இருக்கிறார், என்ன பேசுறோன்னே தெரியல, இப்படியே இருந்துடக்கூடாதா. உடனே வந்து, ஆண்டவரே இங்கே இருப்பது எத்தனை நன்று, உமக்கு ஒன்றும் மோயிசனுக்கு ஒன்றும் எலியாசுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரம் அமைப்போம்னு சொல்றேன். அப்ப பாருங்க, மேகம் நிழலிட்டது, சீனாய் மலையிலே நேரிட்ட மேகம் அங்கே இருக்கிறது. கடவுளுடைய பிரசன்னம் ஷெக்கீனா, ஆண்டவருடைய பிரசன்னத்தை பாருங்கள், ஆண்டவருடைய குரல் ஒலிக்கிறது, இவரே என் அன்பார்ந்த மகன். உன்னதமான ஒரு அனுபவம், நீங்க யாரும் நினைச்சுக்காதீங்க, இவர் என்னுடைய மகன் தான், இவர் கடவுளுடைய மகன், என்னுடைய மகன், எனக்கு பிரியமான மகன், மை பிலவர்ட் சன், பிரியமான மகன். நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, அவருக்கு செவி சாயுங்கள். Listen to him. Invitation today addressed to us, my dear brothers and sisters, listen to Jesus. மாதா கானா ஊர்ல அந்த வேலைக்காரங்க, அவர் என் மகன் சொல்றது செய்யுங்க, உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொன்னார்.
அதே போல இங்க பாருங்க தந்தையாகிய கடவுளை சொல்கிறார் லிசன் டு மை சன் என்னுடைய மகனுக்கு கீழ்ப்படியுங்க. மகன் என்ன சொல்றார் ஒருவரை அன்பு செய்ய சொல்கிறார் இதயத்தில் தாட்சியம் சாந்தம் உள்ளவராக இருக்க சொல்லுகிறார் பகைவர்களுக்கும் அன்பு செய்யுங்கள் என்று சொல்கிறார் தாராளமாய் இருங்கள் என்கிறார் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் இதுதான் மகன் சொல்வது என் மகன் சொல்வதை செய்யுங்கள் என் மகன் சொல்வதை செய்யுங்கள். சில பேர் யாருக்கும் எந்த தீமும் செய்ததில்லை ஏன் அந்த அம்மாவுக்கு கேன்சர் வியாதி ஏன் அந்த வீட்டில் அந்த குடும்பம் அப்படி கஷ்டப்படுறாங்க ஏன் அந்த வீட்டில் ஒரு ஆக்சிடென்ட்டு இன்னும் சில பேர் நல்லதே செஞ்சுக்கிட்டு வராங்க பிரச்சனையாக இருக்குது அல்லது இந்த கணவரை பிடிக்கல சரி நம்ம வேற வாழ்க்கை அமைத்து கொள்ளலாமா இந்த அப்பா அம்மாவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நம்முடைய மனம் பேதலிக்கிறது தடுமாறுகிறது. சீடர்கள் தடுமாறினார்கள் ஆண்டவர் சொன்னார் பொறுமையோடு அன்போடு நீ செய்கின்ற தியாகத்துக்கு அர்த்தம் உண்டு உடைய கண்ணீருக்கு அர்த்தம் உண்டு உடைய வேதனைக்கு அர்த்தம் உண்டு. பவுலடியார் சொன்னார் இம்மை காலத்திலே நாம் படுகிற துன்பங்கள் எல்லாம் கடவுள் வெளிப்படுத்துகிற முடிவில்லா மகிமைக்குமன் மாட்சிமைக்குமன் ஒன்றுமே கிடையாது உடைய துன்பத்துக்கு அர்த்தம் உண்டு என்பதை உணர்ந்து கொண்டு நற்செய்தியின் பாதையில் நீதியின் பாதையில் அன்பின் பாதையில் உண்மையின் பாதையில் ஆண்டவர் நடக்க நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் உருமாறினார் நாமும் உருமாறுவோம். பிலிப்பியர்கள் திருமணத்திலேயே தான் நம்முடைய இந்த உடல் உருமாறும் நீங்களும் உருமாறுங்கள். ரோமேயர்கள் திருமுகம் 12:2 நீங்களும் ஆண்டவரை போல உருமாறுங்கள். இந்த அப்பம் ரசம் இங்கே உருமாறி ஆண்டவருடைய உடலாக ரத்தமாக உங்களுக்கு வருகிறது. நாம் எல்லாரும் மாட்சிமையிலே பங்கெடுப்போம். அன்றைக்கு தாபோர் மலை ஆண்டவருக்கு சக்தி கொடுத்தது தாபோர் மலை சீடர்களுக்கு நம்பிக்கை அளித்தது. இந்த திருப்பலி நம்முடைய ஜெப அனுபவங்கள் நமக்கு நம்பிக்கை அளித்து நல்ல வழியில் ஆண்டவருடைய வழியில் நாம் செல்ல துணை புரியட்டும். ஆமென்.